ப்ரூவர்ஸ் பாவம் தாமரையும் மல்லிகாவும் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. தாமரை வயிற்றுல குழந்தையையும் மல்லிகா கையில குழந்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் ப்ரூவர்ஸ். அண்ணே, இன்ஸ்பெக்டர் வந்தோடனே நீ பேசி பாருண்ண, எப்படியாவது அந்த கந்து வட்டிக்காரனை பிடிச்சு அவனை உள்ள வைக்கணும்னு, அது உன்னால தானே முடியும். என் தங்கச்சிகளுக்காக ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ரெண்டு பேர் இல்லண்டா என் தங்கச்சியோட நிலைமை என்ன ஆயிருக்கும். பயப்படாதீங்கப்பா, கவலைப்படாதீங்கப்பா. அவங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சு நான் அவங்களை காப்பாத்துறேன்ப்பா. என் மருமக பாவம்பா, இது பிறந்திலிருந்து எவ்வளவு கொடுமையை தான் தாங்கும். சொல்லுங்க, இது செயல வச்சுக்கிட்டு நீ தங்கச்சிக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்கு? பாவம் ஒண்ணும் தெரியாது, அப்பா இல்லை சார் தங்கச்சி, அண்ணன் பாசத்தை தவிர அவர் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதுல போய் உள்ள வச்சிருக்கீங்க, உடனே வெளியே விடுங்க சார். யோ போதும், நிறுத்தியா, இங்க அந்த கதெல்லாம் செல்லுபடி ஆகாது. என்ன சொன்ன? உன் தங்கச்சிக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அப்பாவீங்களா? யோ உன் தங்கச்சி ரெண்டு பேரும் ரொம்ப கட்டிக்காரங்க, என்னமா தந்திரமா நாடகம் ஆடுறாங்க தெரியுமா? வீட்டு ஓனர்கிட்ட கலர் நோட்டை கொடுத்துட்டு பிடிபட்டதும் கந்து வட்டிக்கார மேல பழிய போறாங்க. இவங்க தான் ஒண்ணும் தெரியாத அப்பாவீங்களா? கந்து வட்டிக்கார மேல பழிய தூக்கி இவங்க போடல சார், அவங்க பயந்துகிட்டு என் தங்கச்சி வீட்டுல கலர் நோட்டு வச்சு பழிய தூக்கி இவங்க மேல போட்டிருக்கா. உண்மை போய் தெரியாம இவங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களே சார். என்னையா எனக்கே வழக்கம் கொடுக்குறியா? உன் தங்கச்சி வீட்டுல இருந்து கலர் நோட்டை நாங்க கைப்பற்றிருக்கோம், இதை விட உனக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? சார் அந்த கண்டுபிடிக்காரு தான் சார் மாட்டிக்கிறோன்ற பயத்துல அது ஆளுகளை வச்சு தங்கச்சி குடியிருக்க வீட்டுல கல் நோட்டு வச்சது அவங்க தான் சார். நீங்க உண்மை எதுன்னு தெரியாம பாவம் தங்கச்சியில பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க. அதுக்கு முகத்தை பாருங்க சார், அது கல் நோட்டு மாத்திர பிள்ளைல சார். அது சார் உடனே வெளியே விடுங்க சார் அவங்கள. யோ என்னையா உன் தங்கச்சிங்களை காப்பாத்துறதுக்கு புதுசா டிராமா பண்ற? கந்து வட்டிக்காரன் எல்லாத்துக்கும் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? இப்ப தெரிஞ்சு போச்சு சார் யாரு பக்கம் நீங்க நியாயமா பேசுறீங்க. அப்புறம் எப்படி தங்கச்சியில வெளியே விடுவீங்க சார்? அவன் எல்லா உண்மையும் நான் சொல்ல வைக்கிறேன் சார். யோ அவன் பணக்காரையா, அவன் மேல அனாவசியமா பழி போட்ட அவன் பண கட்டாலே உன்னை அடிச்சு கொண்டுருவாயா? சார் பாத்துறேன் சார், அவன்கிட்ட வேணா பணம் இருக்கலாம் சார், என்கிட்ட நியாயம் இருக்கு சார், நீதி இருக்கு, நேர்மை இருக்கு சார். நான் சார் அவன்கிட்ட பயப்படன சார்? பாக்கலாம் சார், பணம் ஜெயிக்குதா இல்ல பாசம் ஜெயிக்குதாண்டு. யோ நீ பாடம் நடத்த இது ஒன்னும் பள்ளிக்கூடம் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்யா. ஆதாரமே இல்லாம அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்க பருப்புங்க வேகாது. போய முடிஞ்சா கந்து வட்டிக்காரன் குற்றவாளி கொண்டு நிறுத்தியா? நிறுத்துறேன் சார், கண்டிப்பா நிறுத்துறேன். அவனை அடிச்சு இழுத்துக்கு வந்து அவன் வாயால உண்மையை சொல்ல சொல்றேன் சார். அதுக்கப்புறம் நீங்க இவங்களை அடிச்சதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க பதில் சொல்லி ஆகணும் சார். பயப்படாதீங்கப்பா, நான் உங்களை கண்டிப்பா வெளியெடுக்கிறேன் சார். இதுக்கு மேல உள்ள இருக்கவங்க மேல ஒரு தூசி பட்டுச்சு உங்களை இன்ஸ்பெக்டர்னு பார்க்க மாட்டேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சியர்ஸ் சியர்ஸ். Hey! கேள்விப்பட்டோம். எங்களுக்கெல்லாம் மனசே சரியில்லை தாமரை. எவ்வளவு நல்லவங்க நீங்க. உங்களுக்கு போய் கடவுள் இந்த மாதிரி சோதனை கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாம் விதின்னு சொல்றதை விட வேற என்ன சொல்றது? சரி, எதுக்கு நீங்களும் அண்ணம்மாவும் எங்க கிட்ட உண்மையை மறைச்சிங்க? அண்ணம்மா உங்க அத்தைங்கிறத நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். தாமரை மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் தாமா தப்பு பண்ண. தாமரைய பத்தி தப்பா நான் என் புள்ள கிட்ட சொல்ல, அது நம்பி அவனும் தாமரைய தப்பா பேச என்னென்னமோ நடந்து போச்சு. மறுபடியும் தாமரையும் என் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் தான் என் மருமக வேலை செய்யற கம்பெனிலேயே நானும் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். என்ன சாபக்கேடு இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அத்தை மேல சின்ன தப்பு இருக்கலாம், அதை நான் பெருசுப்படுத்தி அத்தையும் அவரையும் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற தண்டனை தான் இது. இல்ல தாமரை, நீ சுத்தமானவன். உன்னை ஆரம்பத்துல இருந்து நாங்க தான் சரியா புரிஞ்சுக்கல தாமரை. அதெல்லாம் எங்களுடைய தப்பு தான். எப்படியோ எல்லாம் புரிஞ்சு ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் போது இப்படி நடந்துருச்சு. அதை நினைச்சுதான் நாங்களும் வேதனை படுறோம். நல்லவங்க கடையில மனக்கசப்பு வந்தாலே இப்படிதான், எல்லாமே தலைகீழா மாறிடும். சரி, கடவுள் நல்ல வழியை காட்டுவாரு, அந்த நம்பிக்கையோட இருந்தோம். ஆமா, நீங்க விற்க வேண்டிய பொருள் எல்லாம் நாங்களே உங்களுக்காக வித்து பணம் கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. இல்ல வேண்டாம், வேலை செய்யாம கூலி வாங்கி எனக்கு பழக்கம் இல்ல, அதுல எனக்கு விருப்பமும் இல்ல. நீங்க உழைச்சத அந்த பணம் உங்களுக்கு தான் சொந்தமானது, நீங்களே வச்சுக்கோங்க. இதா தாமரன்றது. எவ்வளவு நேர்மையா பேசுறீங்க. உங்களை போய் கள்ள நோட்டு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, சே, கேக்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாமரை, பணத்தை தான் வாங்கிக்கல, உங்களுக்காக நாங்க பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதையாவது வாங்கிக்கோங்களேன். அம்மா, நீங்களாவது வாங்கிக்கோங்க. இந்தாங்க. என்னம்மா, கள்ளநோட்ட புழக்கத்தில் விட்ட குடும்பத்துக்கு பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கியா? குடும்பமா இதுல விஷம் கலந்துருந்தா யாரும் பதில் சொல்றது? கிளம்புங்க முதல்ல. என்ன சார் இப்படி பேசுறீங்க? எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு, வீடு குடும்பம்னு எல்லாமே இருக்கு சார். இல்லைன்னா நாங்களும் தாமரை கூட வந்து உள்ள இருப்போம் சார். அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க என் கூட சேர்ந்து உள்ள வரணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் உங்க கூட சேர்ந்து வெளியே இருக்கணும், அதான் என் ஆசை. நடக்கும் தாமரை, உங்க கண்ணீருக்கு இந்த காவல்துறை கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். நல்லவங்களை துன்புறுத்துறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா தான் போவாங்க. ஏமா, நீ முதல்ல கிளம்பு. கிளம்புமா கிளம்புமா அண்ணன் புருஷ ஃப்ரெண்டுன்னு டெய்லி யாராவது வந்துட்டே இருக்கீங்க. பெரிய மகாத்மா குடும்பம் இது. கிளம்புங்கம்மா, கலனோட்டு அடிக்கிற கும்பல். இதுக்கு 1008 சப்போர்ட். ஒழுங்கா போயிடுங்க, இல்ல உங்களுக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு உள்ள போட்டுருவேன். போங்க, அட கிளம்புமா, போமா. உங்கள மாதிரி கேடுகட்ட பொண்ணுங்களால தாண்டி நல்லவங்களோட வாழ்க்கையை சீரழிது. இன்னையோட உங்க கதையெல்லாம் முடிய போகுது. இதுவரைக்கும் நீங்க ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் சேர்த்து நீங்க அத்தனை பேர் தண்டனை அனுபவிக்க. நான் சொல்றது மரியாதை கேளு, ஒழுங்கு மரியாதை எங்களை அவுத்து விடு, இல்ல நீ காலம் முழுக்க ஜெயில இருக்க வேண்டியது இருக்கும். இந்த பார், நீ எங்களை அவுத்து விட்டுட்டனா உன்னை பத்தி நாங்க போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டோம். உன்னை பத்தி எந்த விஷயத்த நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டோம். ஒழுங்கு எங்களை அவுத்து விடு. ஏய், இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க மொத்த பேர் சாக போறீங்க. கடைசி நேரத்துல உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குன உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாத்துக்கோங்க, நன்றியும் சொல்லிக்கோங்க. எதுக்குடா அப்படிங்களை கொலை பாக்குறேன்? உனக்கு என்ன பைத்தியமா? இவ்ளோ அழகா இருக்கிற உங்களுக்கு ஆண்டவன் ரொம்ப கெட்ட பழக்கத்தை கொடுத்துட்டான். என்ன பண்றது, கடவுள் உங்களை மாதிரி தப்பான பொண்களை தண்டிக்கிற உரிமையை மட்டும் தான் என்கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா மன்னிக்கிற உரிமை எனக்கு தரல. நான் என்ன செய்யறது? அதனால நீங்க இந்த புனிதமான பூமாதேவி அம்மாவுக்கு பாரமா இருக்க தேவையில்லை. நீங்க எல்லாரும் செத்து அடுத்த ஜென்மத்துல இங்க மரமா முளைச்சு வளருங்க. 4 பேருக்கு நிழலாவது கிடைக்கும். அப்ப நீங்க செஞ்ச இந்த பாவம்லாம் புண்ணியமா மாறும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரும், எங்களை விட்டுடு. ஆமா, நாங்க எவ்வளவு பணம் வேணாலும் தரும், எங்களை விட்டுடு பிளீஸ். பணம் எவ்வளவு பணம் தருவீங்க? 1 கோடி, 2 கோடி? நீங்க அத்தனை பேரு சேர்ந்து 10 கோடி ரூபாய் எனக்கு கொட்டி கொடுத்தாலும் அதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. என் வாழ்க்கையே போயிடுச்சு. என் தங்கச்சியை எப்படியெல்லாம் வளர்த்துன்னு ஆளாக்கணும்னு நினைச்சேன். ஒரு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் கலெக்டராகவும் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். உன்ன மாதிரி பணத்திமிரு பிடிச்ச பொண்ணுங்களோட விளையாட்டுத்தனமும் விபரீத புத்தியை சீரழிச்சது என் தங்கச்சியை மட்டும் இல்லை, என் கனவு, என் ஆசை, என் ஒட்டுமொத்த வாழ்க்கையை சீரழிச்சிருச்சு. என் தங்கச்சியை நான் படிக்க வச்சேன். ஒவ்வொரு நாளும் அண்ணே நான் போயிட்டு வரேன்னு அவ காலேஜுக்கு போகும்போது அவ பெரிய ஆளாக போறா, நாமளும் அதை பார்த்து ரசிக்க போறேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனா அவ காலை முடிஞ்சு வழி அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு. ஆசையா வளர்த்த என் தங்கச்சிக்கு என் கையாலேயே நான் தீ வச்சேன். பத்தி எரிஞ்சா, எரிஞ்சு சாம்பலானது அவ உடம்பு மட்டும் இல்ல, என் மனசும் தான். அன்னைக்கு முடிவெடுத்தண்டி, வாழ்க்கையில எனக்கு நடந்த கொடுமை இந்த உலகத்துல எந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு நடக்கவே கூடாது. தானும் கேட்டு மத்தவங்களையும் சீரழிக்கிற உங்கள மாதிரி பிசாசுங்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுதான் என்னோட ஒரே வேலைன்னு அப்பவே முடிவெடுத்தேன். உங்கள மாதிரி பொண்ணுங்க இந்த உலகத்துக்கே அசிங்கம், அவமானம். நீங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டியவங்க. உங்களெல்லாம் வதம் பண்ணாதான் இந்த ஊரும் உலகமும் சுத்தமாகும். ஒரு ஆம்பளை குடிச்சா அது அவனை மட்டும்தான் பாதிக்கும். ஆனா உங்கள மாதிரி பொண்ணுங்க குடிச்சா அது வீட்டையும் பாதிக்கும், நாட்டையும் பாதிக்கும். உங்களை பார்த்து வளர்ற சமுதாயம் எப்படி நல்லா இருக்கும்? நாகரிகங்கிற பேர்ல நீங்க அறகுறையா இப்படி அலையிறது நாகரிக இல்ல, கலாச்சார சீரழிவு. வீட்டை கெடுத்து, நாட்டை கெடுத்து, கலாச்சாரத்தை, பண்பாடை கெடுத்து, நீங்க கெட்டதும் இல்லாம ஒரு தலைமுறையை கெடுத்து குட்டிச்சவராக்குறீங்களேடி. உங்களெல்லாம் கொன்னா பாவமே இல்லடி, உங்களெல்லாம் சும்மா விட்டாதான் பாவம். ஏண்டி, உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நிமிஷம் உங்களை வளர்த்து ஆளாக்குன உங்களையே அவங்க வாழ்க்கையா நினைச்சிருக்கிற உங்க அப்பா அம்மாவை நினைச்சிங்களா? உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்க, எவ குடிய வேணா கெடுப்பீங்களா? நீங்க பண்ற பாவத்துல எங்களை மாதிரி உறவுகளையும் வாழ்க்கையை இழக்கிறவங்க எதையும் கண்டுக்காம நாளுக்கு நாள் அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு ஓஞ்சி போகணும். நீங்க இதை ஒரு வாடிக்கையை அடுத்து எவக்குடிய கெடுக்கிறதுன்னு அலைவீங்க. படிக்கிற வயசுல தண்ணி, தம்மு, பப்பு, பாய் ஃப்ரெண்டு, நீங்கெல்லாம் திருந்தவும் மாட்டீங்க. நல்லா இருக்கிறவங்கள நல்லா இருக்கவும் விட மாட்டீங்க. உங்களெல்லாம் பேசியும் திருத்த முடியாது, அடிச்சும் திருத்த முடியாது. தீர்த்து கட்டுறதுதான் ஒரே வழி. என் தங்கச்சியை காலேஜில் படிக்க வச்சேன். எதுக்காக? அவன் நல்லா வரணும்னு. நல்லா வர விட்டாங்களா? தனக்கு ஒரு கஷ்டம்னா தோழிகள்கிட்ட சொல்லி ஆறுதல் கேட்பா. தோழிகளே கஷ்டத்தை கொடுத்தா என்ன பண்றது? என் தங்கச்சிக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களை மாதிரி பணத்திமிரு பிடிச்ச பொண்ணுங்க அவளுங்க குடிச்சு கெட்டது இல்லாம டூர் போன இடத்துல என் தங்கச்சிக்கு தெரியாமலே கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து கலந்து கொடுத்து குடிக்க வச்சுட்டாங்க. அது தெரிஞ்சதும் அவ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாடி. என் தங்கச்சி வாழ்க்கைய அநியாயமா வீணடிச்சுட்டாளுங்களேடி. அவளுங்க விளையாட்டு என் தங்கச்சிக்கு வினையாயிடுச்சு. செத்து போன என் தங்கச்சிய அவளுங்க பணத்தினாலையும் திமிர்னாலையும் திரும்ப மீட்டு தர முடியுமா? என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவங்க எல்லாரையும் அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் படிக்கிற பொண்ணுங்க யாரு குடிச்சு கும்மாளம் போட்டாங்களோ அத்தனை பேரையும் அழிச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களையும் அழிக்க போறேன்டி. கரையான அப்படியே விட்டா மொத்த மரத்தையும் வேரோட சாச்சிருண்டி. கரையான எரிச்சா மரம் தப்பிச்சிரும், உங்களை எரிச்சா இந்த ஊரே தப்பிச்சிரும். மகாலட்சுமி, கரையா முக்கியமா மரம் முக்கியமாமா? என் தங்கச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்க எல்லாரையும் உடனே பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது என் கடமை இல்லையா? உடனே எல்லாரும் மேல போய் சேருங்க. எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். நான் அவுட்டிங் போனது எஜுகேஷனல் டூருன்னு